ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் கிளாஸ், இது வந்து 9வது வகுப்புக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். 4th சாப்டர் வலிமையில் எடுத்துட்டு இருக்கோம். இதில் முக்கோணத்தினுடைய வகைகள் பக்கங்களை பொறுத்தும் கோணங்களை பொறுத்தும் அது சர்வசமமா எப்படி அமைது அப்படிங்கிறது இங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பக்கம் பக்கம் பக்கம், சைடு சைடு சைடு, எஸ் 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 மீன் சைடு சைடு சைடு. ஸோ பக்கம் 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 அந்த கான்செப்ட் வச்சு அதுலேருந்து எப்படி சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்ததே ஆப்வியஸாக தெரியும், மூன்று பக்கங்கள் அதாவது ஒத்த மூன்று பக்கங்கள் சமமாக இருந்தால் அதே சர்வசம முக்கோணம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் சேம் தான். இப்போ இந்த இடத்துல ஏபிசி அப்படின்னு முக்கோணம், இது பிக்யூஆர். ஸோ ஏபியும் பிக்யூ சமமாக இருக்கும், அந்த லென்த் வந்து சமமாக இருக்கும். அதே மாதிரி பிசியும் கியூஆரும் சமமாக இருக்கும், ஏசியும் தென் பிஆரும் சமமாக இருக்கும். இந்த டேஷ் தான் ஒரு ரெஃபரன்ஸ் தான், இதுவும் இதுவும் ஒத்த பக்கங்கள். இந்த டபுளாக போன்றது இந்த பிசியும் கியூஆரும் ஒத்த பக்கங்கள், தென் ஏசியும் பிஆரும் ஒத்த பக்கங்கள் அப்படிங்கிறதால இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ பக்கம் 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 ஐகோல் என்ன என்ன சொல்றதுன்னா, இரண்டு முக்கோணங்கள் அவற்றின் ஒத்த பக்கங்கள் சமமாக இருந்தால் அவை சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். நம்ம மாற்றி எடுக்கக்கூடாது, இங்கே ஏழு எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம கியூஆர் வந்து கொண்டு வரக்கூடாது. இது நம்ம சம் செய்யறதுக்கு நமக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். அடுத்து வரக்கூடியது, ஒரு முக்கோணத்தில் இரு பக்கங்களும் அவை உள்ளடக்கிய கோணங்களும், கோணங்களும் கோணங்கள் கோணம், மற்றொரு முக்கோணத்தில் இரு பக்கங்களும் அது அந்த பக்கங்களை உள்ளடக்கிய கோணத்திற்கு சமமாக அமையும் வரையில் அந்த இரண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பரம் கோணம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக புரியும். இது வந்து நம்ம ஃபைபர் பண்ணிக்கலாம். ஸோ பக்கம் 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 இங்கிலீஷில் சைடு சைடு சைடுன்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடியது பக்கம் கோணம் பக்கம், அந்த லெட்டர்ஸ் வந்து மாற்றுங்கள். பக்கம் கோணம் பக்கம் இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு பக்கத்துக்கு இடையில அந்த கோணம் வந்து அமையும் அப்படின்னு அர்த்தம். மாற்றி எடுக்கக்கூடாது, பக்கம் பக்கம் கோணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா பக்கம் கோணம் பக்கம், அதாவது இந்த ரெண்டு பக்கத்துக்கு இந்த கோணம் வந்து இடையில அமைஞ்சிருக்கும். இந்த படம் போட்டால் தெளிவாக புரியும். இது வந்து ஒரு முக்கோணம், இது ஒரு பக்கம், இது வந்து அடுத்த பக்கம். இப்போ இன்னொரு முக்கோணம் இதே மாதிரி ஐடென்டிக்கலாக நம்ம வரையலாம். இதுக்கு ஒத்த பக்கம் இது, இதற்கு ஒத்த பக்கம் இது. இந்த ரெண்டு பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை சொல்லணும். இதன் பேர் தான் பக்கம், தென் கோணம், திரும்ப பக்கம். இந்த ஆர்டர் வந்து மாற்றப்படுது, பக்கம் கோணம் பக்கம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பக்கம், இந்த கோணம் எடுத்துக்கிறேன், இது வந்து கோணம், இது வந்து பக்கம். ஸோ சப்போஸ் இது ஏ பி சி, இது பி கியூஆர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏபிசி முக்கோணம், முக்கோணத்துக்கு இந்த சிம்பிள் நம்ம போட்டுக்குவோம். இது நோய்ப்பு சர்வசம், சர்வசமத்துக்கு இந்த குறியீடு முக்கோணம் பிக்யூஆர். இதுதான் வந்து பக்கம் கோணம் பக்கம் அறிவோர் அதுக்குரிய படம் வந்து ரகமாக இங்கே இருக்கும். சப்போஸ் இதை கூட நம்ம வேற மாதிரி போடலாம். இது வந்து நம்ம அந்த இப்போ நம்ம சொன்னது ஒரு முக்கோணத்தில் இரு பக்கங்களும் அவை உள்ளடக்கிய, உள்ளடக்கிய அப்படிங்கிறது தான் இது, இந்த ரெண்டு பக்கத்துக்கும் உள்ளடக்கியது. இப்போ இந்த மாதிரி இருக்கு, அந்த உள்ளடக்கிய கோணம் அப்படின்னு சொல்லி உள்ளடக்கியா இப்படி இந்த மாதிரி வரும். இந்த ரெண்டு பக்கத்துல நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். மற்றொரு முக்கோணத்தின் இரு பக்கம் அதே பக்கம்தான் அப்படியே திரும்பி வரும், இரு பக்கங்களுக்கும் அவை உள்ளடக்கிய கோணத்திற்கும் சமமாக இருந்தால் அந்த இரண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு நம்ம படங்களை இது வேற மாதிரி நம்ம போடலாம். இப்போ இப்போ இருக்குன்னு
இந்த ரெண்டு சைடும் எடுத்துட்டோம். இதுக்கு இதே மாதிரி திருப்பம். அப்போ இதுவும் இதுவும் எடுத்துக்கணும். இப்ப இடைப்பட்ட பார்த்து இதுதான் இருக்கும். இப்படி இந்த உத்தி பகுதியில தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வரும். சப்போஸ் இதுல வந்து இப்போ வந்து அவர் தேர்ட் ஆங்கிள் வர மாதிரி நம்ம காமிக்கிறோம். இப்போ தேர்ட் ஆங்கிள் வர மாதிரி காமிச்சிருந்தா இது ஒரு முக்கோணம், அதற்கு சர்வசமமான முக்கோணம். இந்த பகுதியும் இதையும் எடுத்துக்கணும், இந்த பகுதியும் இதையும் எடுத்துக்கணும். இந்த ரெண்டுமே இடைப்பட்ட அப்படின்னா இது, இந்த ரெண்டுமே இடைப்பட்ட கோணம் வந்து இது. அப்போ இங்கே இடைப்பட்ட கோணம் இது. இதே மாதிரி ஷேப்ல எடுக்கணும் அப்படின்னு இல்லை. இந்த கோணம் இங்க வரலாம், அடுத்து இந்த கோணம் இந்த பக்கம் வரலாம், அடுத்து இந்த கோணம் இந்த சைடு வரலாம். பட் இது வந்து ராங். சப்போஸ் நம்ம இப்ப இந்த முக்கோணத்தை இப்படி வரையணும், சொல்ல முடியாது. இந்த லைனும் இந்த லைனும் எங்க வந்து மீட் பண்ணுதோ அதுதான் வந்து நமக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த மீட் பண்ணாம வேற சைடு வரப்போ அது வந்து தப்பாயிடும். அடுத்து நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்கறது ரெண்டு இருந்து பார்க்கறோம். இது பக்கம் 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 அடிகோல், தென் அடுத்து வந்து பக்கம். இது அந்த ஆளை வந்து மாற்றக்கூடாது. பக்கம் கோணம் பக்கம், இந்த கோணத்தை இந்த மாற்றி எடுத்துட்டு இது வந்து தப்பாயிடும். இந்த ரெண்டு அறிவுகளும் இப்போ பார்த்தோம். அடுத்து வர்ற காலத்தில் வந்து வேற வந்து பார்த்தோம். தேங்க்ஸ்.